இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்துல சாதாரணமாக வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக நம்ம வந்து துளசி மடம் எங்கே வைக்கிறது, வாஸ்து இல்லாத பொழுது கூட துளசி மடம் எங்கே வைக்கிறது, இதுதான் நிறையா பேர் கேட்குறது. அதாவது நம்மளுடைய ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க, இந்த ஈசான்ய மூலை சொல்லக்கூடியது வடகிழக்கில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், கன்னி மூலையில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி வீட்டினுடைய வாசப்படிக்கு நேராக இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். சார், துளசி செடி வைக்கணும்னா துளசி மாடம் கட்டி வைக்காமல் வெறும் நம்ம வந்து இந்த பூச்சண்டியில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக நல்லது. இந்த துளசிக்கு எப்படி சார் ஆராதனை பண்ணணும், துளசி பூஜை காலையில் எப்போவுமே திவ்யமாக எந்திரிச்சு நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த துளசிக்கு தீர்த்தம் விடணும். அந்த தீர்த்தம் விடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசார சங்கல்பம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பெருமானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு அந்த தீர்த்தத்தை விடணும். அந்த தீர்த்தத்தை விடும்போது அழகாக மேலும் விட்டு அப்புறம் துளசியுடைய அந்த வேறுகிட்ட சந்தன குங்குமம் இடணும், அல்லது மஞ்சள் குங்குமம் அழகாக இடலாம். இட்டதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பஞ்சு மாலைன்னு சொல்லுவாள், அந்த பஞ்சு மாலை லக்ஷ்மி கரத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு பஞ்சு திரியை முழுசாக எடுத்துட்டு அதுக்கு நடுவில் அழகாக பார்த்துட்டல்னா குங்குமத்தை வச்சோ மஞ்சளை வச்சோ அழகாக இது பண்ணி அதில் 54 வர மாதிரியோ இல்லை 27 வர மாதிரியோ அழகாக பஞ்சு திரி மாலையாக அது வஸ்திரம் துளசியம்பாளுக்கு போட்டு விட்டோ, அல்லது அந்த மடத்துக்கு கீழே பார்த்துட்டல்னா ஜாக்கெட் விட்டோ அல்லது ஒரு பட்டு வஸ்திரமும் அழகாக கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். அந்த துளசி அம்பாளுக்கு நல்லா ஆராதனை பண்ணுற ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு துளசியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லிக்கணும். குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கணும், அந்த வேறுகிட்ட அர்ச்சனை பண்ணணும். அது எப்படி பார்த்து, வடக்க பார்த்து உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நின்று பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கண்டோ திராட்சையோ உங்கள் சக்திக்கு உகந்த மாதிரி என்ன வச்சுருக்கீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் தீப ஆராதனை பண்ணி அப்படியே நேராக சூரிய பகவானுக்கு அதை காமிக்கணும். இந்த வேறுகிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தன குங்குமம் வச்சு இல்லையா, எல்லாம் முடித்து சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த சந்தன குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். இப்படி வச்சு இந்த ஆராதனை பண்ணி துளசி அம்பாள்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு நாள் ஆரம்பிச்சு பாருங்க. துளசி வழிபாடு விசேஷ வழிபாடு வாஸ்து ரீதியாக, அல்லது வாஸ்து இல்லைனாலும் துளசி எங்க வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டுன்னா வட கிழக்கில் வைக்கணும், கன்னி மூலையில வைக்கணும், வீட்டினுடைய முன்பாகம் பின்பாகத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா, யம பயத்தை போக்கும், செல்வத்தை அதிகரிக்கும், ஐஸ்வர்யத்தை கூடி வரும், மனசுல திருப்தி வரும், நிம்மதி வரும், வீட்டில் சந்தோஷங்கள் கூடி வரும், தோஷங்கள் தீரும். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது துளசி வழிபாடு. இந்த துளசி வழிபாடை வாஸ்து ரீதியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷன். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.